எளியோனாகிய என்னையும் அன்பினால் தாங்கி. செல்வராமாயணம் என்னும் புதிய இராமாயண காவியம் எழுதுவதற்குரிய இலக்கண பாக்களையும் அருளி என்னை தொடர்ந்து ஆதரித்து வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து ஆதரித்து வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 251 பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 252 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் மிதிலை பருவம் பரசுராமன் காலம். துருப்பிடித்து போன சிவவில்லை உடைத்ததால் நீ ஒன்றும் பெரிய வீரனாகிவிட முடியாது. உண்மையான வீரனாக இருந்தால் என்னிடம் இருக்கும் திருமாலின் வில்லை வளைத்து காட்டு என்று பரசுராமன் ராமனிடம் கூறுதல். பாடல் எண் 252. துடிப்பறியா சிறுவன் நீ துருப்பிடித்த சிவவில்லை ஒடித்ததனால் ஆகுவையோ ஒப்பில்லா சிவவேள்போர். முடிந்தால் சொல் பிறர் தொடவும் முடியா தவமால்வில்லை முடிவறிய தருவன் என்றே முடித்தான் சொல் அவலம் என்றே. இதுவே அந்த 252 பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். துடிப்பறியா சிறுவன் நீ துருப்பிடித்த சிவவில்லை என்ற முதலாவது வரிக்கான விளக்கம், ராமனை வெறும் சிறுவனாகவே தவறாக எடை போட்ட பரசுராமன் ராமனிடம் மறுபடியும் தொடர்ந்து பேசினான். இளம் வயதினை கொண்டவனும் அனுபவம் அற்றவனும் ஆனவன் என்பதால் அச்சமும் அச்சத்தால் வரும் நடுக்கம் என்னும் பதற்ற துடிப்பும் சிறிதும் அறியாத சிறுவனாகிய நீ மண்ணின் உள்ளே நீண்ட காலமாய் புதைந்து கிடந்ததா துருப்பிடித்து போன பினாகம் என்னும் சிவவில்லினை ஒடித்ததனால் ஆகுவையோ ஒப்பில்லா சிவவேள்போர். உடைத்து விட்டாய் என்பதற்காக எவராலும் வெல்லவே முடியாத ஒப்பில்லாத வீரனாக திகழும் சிவவேள் என்னும் சிவபெருமானுடைய குமாரனாகிய முருகக் கடவுளைப் போல் மாவீரம் கொண்டவனாக ஆகிவிட உன்னால் முடியாது. முடிந்தால் சொல் பிறர் தொடவும் முடியா தவமால்வில்லை. ராமராகிய நீ உனது உண்மையான வீரம் என்ன என்பதை நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு உனது வீரத்தை நிரூபிக்க முடியும் என்றால் என்னிடம் சொல்லுவாய். பிறரால் தொடக்கூட முடியாத உயர்ந்த தவம் மிக்க இறைவனாகிய திருமாலின் கையில் முன்னாளில் இருந்த இசை குறிப்பு என்னும் பொருள்படும் சர்க்கம் என்ற வில்லை முடிவறிய தருவன் என்றே முடித்தான் சொல் அவலம் என்றே. உனது உண்மையான வீரம் எத்தகையது என்பதை சோதனை செய்து அறிவதற்காக தருகிறேன். உனது வீரம் உண்மையானதாக இருந்தால் அந்த வீரத்தை நிரூபிக்க நீ தயாராக இருந்தால் சொல்லுவாய். அந்த வில்லை நான் தருகிறேன் என்று அவன் ராமனிடம் சொற்களும் கூட துன்பத்தால் கூசும் தன்மையுடன் அவலம் என்னும் கேட்டினை அடைந்தது போல் பேசினார். இதுவே 252 பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 253 பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.